தற்போது கிடைத்த அண்மை செய்தி, ராகுல் காந்தியை பாராட்டி வெளியிட்ட வீடியோவை தற்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். நான் பார்த்து நெகிழ்ந்து ரசிக்கும் இளம் தலைவர் ராகுல் என்று குறிப்பிட்டு தனது எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் செல்லூர் ராஜு. அது பலதரப்பட்ட விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் தற்போது அதனை தனது எக்ஸ் தள வலைதள பக்கத்திலிருந்து நீக்கியுள்ளார் செல்லூர் ராஜு. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் பார்த்து நெகிழ்ந்து ரசிக்கும் இளம் தலைவர் ராகுல் என்று குறிப்பிட்டு தனது எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அதனை தற்போது நீக்கியுள்ளார். ராகுல் காந்தி குறித்து வெளியிட்டிருந்த வீடியோவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நீக்கியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கபாலீஸ்வரர் கோயிலில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக பொதுமக்களிடம் ஆட்சேபம் தெரிவிப்பட்டது பின்பு நாளை விளக்கம் அளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக பசுமை வழிச்சாலையில் உள்ள 22.80 கிரவுண்ட் நிலத்தில் 26.78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலாச்சார மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோயில் வழிபாட்டாளர்கள் சங்கத் தலைவர் டி ஆர் ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக உரிய அனுமதிகளை கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை அணுகியுள்ளதாகவும், உரிய அனுமதிகளை பெறாமல் எந்த கட்டுமான பணியும் மேற்கொள்ளப்படாது என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக பொதுமக்களிடம் ஆட்சேபம் பெறப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நாளை விளக்கம் அளிக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்னதாக நெம்மேலியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதன் காரணமாக சென்னையில் தேனாம்பேட்டை, அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய மண்டலங்களிலும், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் நாளை மறுநாள் முதல் வரும் 2ஆம் தேதி வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கேற்றவாறு பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமெனவும் சென்னை குடிநீர் வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகள் மற்றும் அழுத்தம் குறைவான பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் எந்தவித தடையுமின்றி வழக்கம் போல சீரான முறையில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.